எப்போதுமே நான் என் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து கொண்டிருக்கும் என்னோட பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் எங்கள் படத்தின் குழுவினர்களுக்கும் படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் முதல் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹரி சார் சொன்ன மாதிரி, மாமா சொன்ன மாதிரி இந்த ஒரு காம்பினேஷன் ரொம்ப நாளாகவே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அது கரெக்டான தருணத்தில் இந்த நேரத்தில் அமைஞ்சது எனக்கு ஒரு கடவுளோட பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். இந்த இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் திங்க் பண்ணும் போது இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ ஒரு பொருட்செலவில் அண்ட் டெக்னிக்கல் டீமும் பயங்கர ஸ்ட்ராங்காக திங்க் பண்ணோம். பட் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது இந்த படத்து மேலே நம்பிக்கை வச்சு அவ்வளோ செலவும் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் எங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்து நீண்ட நாள் நண்பர் சக்தி சார், விஜய் சார் ரொம்ப யதார்த்தமான மனிதர்கள், சினிமாத்தனம் இல்லாதவர்கள். ஸோ அவர்கிட்ட முதல் இந்த இதை போய் கொண்டு போய் சொன்ன உடனே இமீடியட்டாக ஃபஸ்ட்டே வந்து பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் படம் ரிலீஸ் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சின்ன தடங்கள் கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அது வந்து எவ்வளோ தடவை நன்றி சொன்னாலும் அது தகாது. ஏன்னா அந்த டைமில் அந்த சிச்சுவேஷனில் இப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறது வந்து நிறைய ஒரு தைரியம் வேணும். ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப அருமையாக பண்ணி இன்றைக்கி அது நல்லபடியாக வியாபாரம் ஆகிட்டுருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். மென்மேலும் பெரிய படங்கள் பண்ணணும் சார். அண்ட் யானை யானை அப்படின்னோடனே நமக்கு முதல்ல மைண்டுக்கு வர்றது வந்து யானை பலம், பலம் யானையோட பலம் தான் நமக்கு மைண்டு வரும். பட் அது அதை தாண்டி யானை தன்னோட சுற்றியுள்ள குடும்பத்தையும் சரி ஒரு அரவணைத்து ஏதாவது ஒன்றுன்னா அது வந்து அப்படி ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த படத்தில் என்னோட கேரக்டர். ஸோ சஞ்சீவ் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அது சொல்லலாமா வேணாமா அப்படின்னு இருந்தோம். இதில் நிறைய சவால்கள் எனக்கு இருந்தது ஆஸ் அ ஒரு நடிகராக. ஏன்னா முதல் வந்து ரூரல் சப்ஜெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நானும். ஏன்னா சீரியஸ் ஃபிலிம்ஸ், ஆக்ஷன் ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரொம்ப நாள் கழித்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை அமைஞ்சுது. அண்ட் ப்ளஸ் தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்லாங்கு அது எனக்கு ஒரு பெரிய சவால். ஏன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கே புரியல, நான் போய் கேட்பேன் ஆனால் மாம்சத்து என்னது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பெரிய டாஸ்காக இருந்தது. பட் அதை ரொம்ப ஸ்மூத்தாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக அதை கொண்டு போய் என்னை வந்து தோல் தட்டி அப்படி அழைச்சிட்டு போனார். ஸோ தேங்க்யூ மாமா ஃபார் தட் அண்ட் ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஹூ ஹெல்ப் மீ அவுட். அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா அது சஞ்சீவ் சொன்ன மாதிரி இன்னொரு பெரிய டாஸ்க் வந்து ஒரு ஒரு பெரிய சவால் வந்து இது படத்தோட ஆக்ஷன் கண்டினியூஸாக ஐ திங்க் 14 to 15 days ஆக்ஷன் ஷூட் பண்ணோம். அதான் ராம் சொன்ன மாதிரி, ராம் சார் சொன்ன மாதிரி இட் வாஸ் ஒரு டைட் ஸ்கெட்யூல். அப்போ தான் எனக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு. பட் அதெல்லாம் மீறி ஒர்க்குன்னு வந்துருச்சுன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒரு சைடு பெயின் கில்லர் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு போய் பண்ணோம். பட் இன்றைக்கி அதை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும் போது அண்ட் ஐ திங்க் நீங்கள் பார்க்கும் போது ஐ திங்க் கண்டிப்பாக அது வந்து பேசப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு பெரிய டீம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் ஆக்டர்ஸ் மாமா சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீனும் வந்து சொல்லி உட்காந்து ஒவ்வொருத்தரும் நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் இது அவரோட பேட்டர்ன்லேயே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா அந்த ஒரு லெங்க்தி ஷார்ட்ஸ், ஸோ இவ்வளோ நல்ல ஆக்டர்ஸ் இருக்கும்போது தான் அது அந்த மாதிரி தைரியமாக பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அருமையாக பண்ணாங்க. ராதிகா மேடமாக இருக்கட்டும், சஞ்சீவ் போஸ் வெங்கட் சாராக இருக்கட்டும், இல்லை சமுத்திரகணி அண்ணனாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக அமைஞ்சுது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரிப்டில் கண்டிப்பாக அது வந்து குடும்பங்களை மட்டும் இல்லை எல்லாரும் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா அப்படி அவ்வளோ ஆழமாக அந்த ஒவ்வொரு சீன்ஸும் அமைச்சிருந்தாங்க. அண்ட் டைலாக்ஸ் ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. சில நேரத்தில் நான் வந்து நடிக்கும் போது நடிப்பை தாண்டி சில விஷயங்கள் அப்படியே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நிறைய நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சில சீன்ஸ். அது உண்மையாக எனக்குள்ளேருந்து அப்படியே வந்தது. ஸோ ஐ திங்க் அதுதான் அந்த டெப்த், சீனோட டெப்த்து.
And it's a very emotional entertainer. And a kandipa na sonamari yogi babu mummy enakkum already na tadamla pannen, but indha padathula oru jolly-ana oru entertainment factor irukku. Pugal yogi babu ellarume nariya periya pattalume irukku, and romba interesting-a irundhathu. And Hari sir pathi solanumna enna solradhu, avaru vandu பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர் அப்படின்னு முன்னாடியே தெரியும், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் என்னென்னா, அங்கே போன உடனே அவரோட அந்த சின்சியாரிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் பயங்கரமான ஒரு விஷயம். அப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தையும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணோன்னா அது வந்து அவர் அந்த ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா அது நடக்காது. ஏன்னா நான் கண் கூட பார்த்தேன். சில சீன் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சீனில் வந்து ஆக்சுவலாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஷாட் லென்ஸ் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு யூனிட் வந்து பின்னாடி, ஏன்னா பிகாஸ் அந்த ஆர்டிஸ்ட் போக வேண்டியது இருந்துச்சு, பின்னாடி இருக்குது. ஸோ ஒரு ஸ்கூட்டி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்கூட்டியில் உட்காந்துட்டு இருக்கேன், டக்குன்னு சார் ஷார்ட்டை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஸ்கூட்டியில் ஏறி அடுத்த ஷாட் அங்கே போயிட்டு ஓகே பண்ணிட்டு திருப்பி வராரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீடை மேட்ச் பண்ணுறது, அந்த எனர்ஜி, அதை பார்த்த உடனே எங்களுக்கு பயங்கர எனர்ஜியாக இருந்தது. ஏன்னா படம் வந்து என்ன எந்த அளவுக்கு பரபரப்பாக எடுத்தாலும் இல்லை டஃப்பாக இருந்தாலும், பட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு திருப்தி எங்களுக்கு இருந்தது. ஸோ தட் வாஸ் சம்திங் ரியலி நைஸ். அந்த குட் வைப்ஸ் எங்களுக்கு வந்து டெய்லி ஒன்று இருந்தது. ஏன்னா காலையில் 5 மணிக்கு யார் எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு 4:30 மணிக்கு அப்படியே வாக் பண்ணுவார், காரிடார்லேருந்து அப்படியே நடந்து வருவார். வந்துட்டு ஒன்றுமே பண்ண மாட்டார், வந்து அங்கே காஃபி குடிப்பார், ரூம்லேயே உட்காந்து குடிக்கலாம், அங்கே வந்து ஒரு காஃபியை குடிப்பார். அப்போது டைரக்டர் எழுந்திரிச்சிட்டு எல்லாரும் ஓடுவாங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் அப்படின்ட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ அவர் வண்டியை சேஸ் பண்ணிட்டு எல்லாரும் எடுத்து புரட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு அடுத்த ஷிஃப்ட்டு. ஏன்னா லொக்கேஷன்ஸ், அவ்வளோ லொக்கேஷன்ஸ் படத்தில், அண்ட் நிறைய ட்ராவல் ஷாட்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு பிகினிங் ஒரு 1 or 2 days தெரிஞ்சிருச்சு அவரோட ஸ்பீடு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் மேட்ச் பண்ணி போனோம். பட் அகெயின் கோபி சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இந்த படத்தில் ஐ திங்க் கோபி சாருக்கும் ஹரி சாருக்கும் ஒரு நல்ல ஒரு சிங்க். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் ஒரு ஆங்கிளும், அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் அமேசிங்காக ஒரு ஃப்ரேம்ஸும் வச்சுருந்தாரு. தேங்க்யூ. ஐ திங்க் ஐ ஹவ் காட் அ லாட் ஆஃப் நைஸ் டெக்னீஷியன்ஸ். ஜிவி பிரகாஷ் அகேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இஸ் re-recording in the film, and paadalgal ellame romba arumaiya koduthirukkaru, and all the technicians in the film, I thank everyone. And in the nerathila work panna ella pro la irundhu matha ellarkum nandriya therivichukuren. Ena indha padam June 17th varudhu, ungaloda aadravu engalukku theva. Ena idu makkalta kondu poi seikka vendathu neenga dhaan, so kandippa adha neenga kondu poi seipinga nenikiren. Thank you so much, it's a big film for me. Thank you. ஹரி சார் செட் வந்து எவ்வளவு வேகமா இருக்கும், எவ்வளவு பரபரப்பா இருக்கும் தெரியும். அதே மாதிரி ஹரி சார் நேரடியாகவும் திட்டுவாரு, மறைமுகமும் நிறைய பேர் திட்டுவாரு. ஆனா மத்த ஹீரோக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு, நீங்க அவங்க வந்து சிஸ்டர்ட பேசுவீங்க, வீட்டுல சந்திப்பீங்க, உங்களுக்கு அப்படி ஏதாவது திட்டு வந்துதா? இல்ல இல்ல, திட்டுற அளவுக்கு நான் நடந்துக்கல. ஏன்னா இது முன்னாடியே எனக்கு தெரியும் அவரு என்ன எதிர்பார்க்கிறான்றது. இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே வந்து ஒரு விஷயம் மைண்ட்ல எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எந்த இடத்துலயும் ரிலேஷன்ஷிப் வேற, ப்ரொஃபஷன் வேற. ஸோ அவர் ஒன்று நினச்சாருன்னா அதை விட ஒரு 10 மடங்கு இப்போ ஜாஸ்தி பண்ணணும். எங்கேயுமே நம்ம வந்து எந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட வந்துடக்கூடாது, மற்றவங்கள்டேருந்து கூட வந்து ஒரு லீவரேஜ் எடுத்துக்கிட்டாங்க பாருங்க அப்படின்ற வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப கேர் எடுத்து கேர்ஃபுல்லாக பண்ணேன். ஐ திங்க் அதனால தான் அந்த விஷயத்தில் எனக்கு ஒன்றும் அது நடக்கலை. ஸோ மற்றபடி நீங்கள் ஸ்ட்ரிக்ட்னா அது, ஏன்னா பிரியா சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய டீமை கண்ட்ரோல் பண்ணால் ஒருத்தர் அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஒருத்தங்க அவங்க ரிலாக்ஸ் பண்ணி போயிடுவாங்க. யூனோ லைட் பண்ணா இருக்கட்டும், இல்லை யாராவது ஒரு ஆர்டிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், திடீர்னு அந்த ஸ்பாட்டில் அப்படி இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அண்ட் அவ்வளோ பெரிய க்ரௌட்ஸ் ஒரு ஒரு சீன்லேயும், ஸோ அதுக்கு வந்து நிச்சயமாக அது அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. பட் தி என்ஜாய்டு த ப்ராசஸ் ரிசர்வோட ஒர்க் பண்ணது, ஐ ரியலி என்ஜாய்டு இட். அது அந்த மாதிரியான விஷயங்கள் வராமல் நான் பார்த்துக்கிட்டேன். நிச்சயமா தவிர்க்கப்படும், ஏன்னா அது கேரக்டருக்கு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்தது பண்றோம். பட் மேபி ஐ வில் டேக் திஸ் ஃபார்வர்ட். தேங்க்யூ.